இன உணர்வோடும் மான உணர்வோடும் இங்கே கூடி அமர்ந்திருக்கிற எப்போதும் நான் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் பஞ்சாப் மாநிலத்திலிருந்து என் மீதும் என் மண் மீதும் என் இனத்தின் மீதும் கொண்ட பாசத்தினால் இந்த கடலூர் மண்ணில் வந்து என் வெற்றிக்காக வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிற என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருமகன் டாக்டர் ஐயா ஜக்மோகன் சிங் அவர்களுக்கும் என்னைப் போலவே என் மண்ணையும் மக்களையும் நேசித்து அதன் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிற ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என் அன்பிற்கினி அண்ணன் வினோத் அவர்களுக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிற போது நாம் ஏன் இந்த வேலையை செய்ய வந்தோம்? அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார் பெருந்தலைவர் காமராஜர். அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்கிறார் என்னுயிர் தலைவன் மேதகு வே பிரபாகரன் அவர்கள். அரசியல் என்பது மக்களுக்காக உழைப்பதற்கு என்று இல்லாது அந்த மக்களை வைத்து பிழைப்பதற்கு என்று மாறி நிற்கிறது. இந்த நாட்டில் உண்மையும் நேர்மையும் எளிமையுமான நிர்வாகமாக இருந்த ஆட்சி முறை ஊழல் லஞ்சம் ஆடம்பர நிர்வாகமான ஆட்சி முறையாக மாறி நிற்கிறது. இந்த மண்ணையும் மக்களையும் உண்மையும் நேர்மையுமாக நேசிக்கிறவன் அரசியலுக்கு அதிகாரத்திற்கு வர முடியாது. பணம் வைத்திருப்பவன் தான் அரசியல் செய்த அதிகாரத்துக்கு வர முடியும் என்கிற நிலை இருக்கிறது. பதவிக்கு வருவது, அந்த பதவியை வைத்து பல லட்சக்கணக்கான கோடிகளை ஊழல் லஞ்சத்தின் மூலம் பெறுவது, பதுக்குவது, ஒதுக்குவது, அதை பாதுகாப்பதற்கு மறுபடியும் பதவிக்கு வர துடிப்பது, இதுதான் இன்றைய அரசியல் நடைமுறை யதார்த்தமாக இருக்கிறது. இதற்கெல்லாம் மேலாக என் அன்பு சொந்தங்களே, என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகளே, இது தமிழர் நாடு, இது தமிழ் தேசிய இனத்தின் நிலம், இதுதான் நமது நாடு என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை. இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த சட்ட மேதை புரட்சியாளர் அம்பேத்கர் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்கிறார். ஏன்? இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்று சொல்கிறார். அடுத்து அவரே சொல்கிறார், என்னுடைய மூதாதையர்கள் மொழி கூட தமிழ்தான் என்று சொல்றார். என்னுடைய முன்னோர்களின் மொழி கூட தமிழ்தான் என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். அன்றைக்கு மேற்கு வங்கத்தின் முதல்வராக இருந்த 21 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அந்த நிலத்தை ஆண்டு வந்த பொதுவுடைமை தத்துவத்தின் பிதாமகன் ஜோதிபாஸ் அவர்கள் அண்ணல் அம்பேத்கரின் கருத்து சரிதான், அதை நான் ஏற்கிறேன் என்று ஏற்றார். அப்படி என்றால் பாரத நாடு பைந்தமிழர் நாடு என்பதை என் அன்பிற்குரிய சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் இன வரலாற்றில் இமயத்தில் கொடியேற்றி நான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்று எனக்கு வரலாறு. ஊரா நாட்டில் போய் என் பாட்டை கொடியேற்றிருக்க முடியாது, அது எல்லாருக்கும் தெரியும். மரத்தை வீழ்த்தி அறத்தை காத்த எங்கள் முப்பாத்தால் மான மரத்தி கண்ணகி பெருமாட்டிக்கு இமயத்தில் இருந்து கல்லெடுத்து வந்து என் பாட்டன் சேரன் செங்குட்டுவன் கோயில் கட்டினான் என்றால் ஊரா நாட்டிலிருந்து கல்லெடுத்துட்டு வர முடியாது. அப்படி என்றால் இமயவரை ஆண்ட பெருந்தேசத்தின் மக்கள் நாங்கள். இன்றைக்கு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு தள்ளப்பட்டு அப்படியே ஓரங்கட்டப்பட்டு இந்த இத்தனையூண்டு நிலத்துக்குள்ள வந்து கோணி குறியும் நிற்கிறோம். இப்ப கடைசி உயிர் துளியில் உயிர்ப்பிக்க வேண்டிய நிலையில் நிற்கிறோம். இங்க படித்த பிள்ளைகள் இருப்பீர்கள், டெர்மினேட்டர் 2 என்ற படத்தை பார்த்திருப்பீர்கள், அர்னால்டு ஸ்வாசினிக்கர் நடித்தது.
அவன் சுடுவான் சுட்டவனா அப்படி கவேரே உரி உரி பாதரச குமிழ அப்படி ஓடிறறலாம் மறுபடி கடைசி ஒரு பாதரச துளியில இருந்து அப்படி உருண்டு 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 ஒன்று இரண்டு ஒன்றுன்னு மறுபடியும் டாக்கன உருவமா எழுந்து நிக்கும் அப்படி உலகம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த தேசியனத்தின் மக்கள் இன்றைக்கு 130 நாடுகளில் வாழ்கிறோம் பல்வேறு நாடுகளின் அறிவியல் தளத்தில் அரசியல் தளத்தில் தமிழனின் ஆற்றல் நிறைந்து நிற்குது உலகத்தில் தமிழன் வாழாத நாடு இல்ல ஆனால் அவனுக்கென்று இந்த பூமி பந்தில் உள்ளங்கை அளவு ஒரு நாடு இல்ல அதை கட்டி எழுப்ப வேண்டும் என்றுதான் என்னுயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் வீரஞ்செறிந்த ஒரு விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தான் தமிழன் இல்லாத கட்சி இல்லை இந்த நாட்டிலே தமிழன் இல்லாத கட்சி இல்லை காங்கிரஸ்ல இருக்கான் கம்யூனிஸ்ட்ல இருக்கான் பாரதிய ஜண்டால இருக்கான் மகாராஷ்டிர மாநில கட்சி சிவசேனா அதுல இருக்கான் ஆர்எஸ்எஸ்ல இருக்கான் தேவேகவுடா கட்சி கர்நாடகா அதுல இருக்கான் மம்தா பானர்ஜி கட்சி மேற்கு வங்கத்துல அதுல இருக்கான் எல்லா கட்சியிலையும் தமிழ இருக்கான் தமிழனுக்கு என்று ஒரு கட்சி இல்லை தமிழனுக்கு கட்சி இருக்கு சாதிக்கும் மதத்துக்கு இருக்கு தமிழன் எல்லோரும் சாதி மத கட்சி வச்சான் தமிழன் இல்லாதவன்லாம் பொது கட்சி வச்சான் பொது கட்சி 234 தொகுதியில விஜயகாந்த் வேட்பாளர் நிறுத்த முடியும் எங்க அண்ணன் திருமாவளவனால முடியல எங்க ஐயா இன்னைக்கு வரைக்கும் தெண்டாடிட்டு இருக்காரு போட முடியல வேட்பாளரை இந்த நிலைய ஒழிக்கணும்னு நினைச்சேன் 234 தொகுதியிலையும் போட்டேன் எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நிலம் எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம் நிலமற்ற உடலும் நிர்வாண நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்று எங்கள் தலைவன் மேதகுவே பிரபாகரன் போதித்தான் முடிவண்டம் தமிழ் தேசிய மக்கள் எங்கெங்கு வாழ்றோமோ அங்கெல்லாம் எங்களுக்கு அரசியல் அதிகாரம் வேணும்னு முடிவெடுத்தோம் ஏன் அந்த அதிகாரம் இல்லாமல் அழித்தொழிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் அதை புரிந்து கொண்டதால் கிளர்ந்து எழுந்தோம் எப்படி அழித்தொழிக்கப்பட்ட என் தாய்மொழி செத்து போச்சு என் கண் முன்னே செத்து போச்சு சிதஞ்சு அழிஞ்சு போச்சு யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் என்று எங்கள் பாட்டன் பெரும்புலவன் பாரதி பாடினான் அவன் பல மொழிகளை கற்று தெரிந்த பேரறிஞன் அவன் அறிந்த மொழிகளிலே இனிமையான மொழி தமிழ் மொழி போல் எங்கும் இல்லைன்னா அவனுக்கு நாங்கள் திருப்பி சொல்றோம் ஆம் பாரதி ஆம் எங்கேயும் காணோம் என்று செத்து போச்சு என் தாய்மொழி அழிச்சது யார் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் ஏன் அழிச்சான் மொழி போர் நடக்குது மொழி போராட்டம் தாளமுத்து நடராசன் தொடங்கிய மொழி போர் ஈகிகள் பத்த வச்சு விட்ட புரட்சி நெருப்பு நாளை என் தாய்மொழி சாகுமானால் செத்து போகுமானால் நான் இன்றே செத்து போவேன் என்று அவாமொழி கவிஞன் ரசூல் ஹம்சத்து சொன்னான் அவன் சாகல சொன்னான் அவன் தாய்மொழி பற்றி காட்டினான் என் தாய்மொழி செத்து போச்சுங்கிற செய்தியை கேட்க நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அதுக்கு முன்னாடி நான் செத்துருவேன்னா ஆனால் என் முன்னோர்கள் இந்திக்கு இங்கே ஆதிக்கமா எல்லோரும் வாருங்கள் நாட்டினிலே செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ என்று எங்கள் புரட்சி பாவலன் பாரதிதாசன் பாடினான் செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த பிறகு இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோன்னு தீ குளிச்சு சேர்த்தான் என் முன்னோர்கள் என் தாய்மொழி அழிந்து விடுமோன்னு 500 மேற்பட்டவர்கள் மொழி போர் ஈக மறவர்கள் இறந்தார்கள் தாளமுத்து நடராசன் கீரனூர் முத்து விராலிமலை சண்முகம் கோடம்பாக்கம் சிவலிங்கன் விருகம்பாக்கம் அரங்கநாதன் சிவகங்கை ராஜேந்திரன் இப்படி எண்ணத்தை ஈக மறவர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள் எங்கள் எம்முயிர் தமிழ்காக்க தம்முயிர் தந்த மான மறவர்கள் அந்த மொழி செத்து போச்சு மொழி செத்தா என்ன சீமான் மொழி செத்தா என்ன ஏன் தமிழ் தமிழ் என்று இப்படி சாகிறாய் என்று என்னிடத்தில் கேட்கிறார் தமிழ் என் முகம் தமிழ் என் முகவரி தமிழ் என் அடையாளம் தமிழ் என் பேச்சு தமிழ் என் மூச்சு தமிழ் என் ரத்தம் தமிழ் என் நரம்பு தமிழ் என் சதை எல்லாமே எனக்கு தமிழ் தான் உலகத்துல எந்த மொழியிலடா இந்திய அரசன் தெலுங்கு குமரன் தெலுங்கு செல்வன் எவன்டா பேர் வச்சா மலையாள செல்வன் மலையாள குமரன் மலையாள அரசன் எவனாவது பேர் வச்சிருக்கானா மலையாள செல்வி இங்கிலீஷ் அரசன் என்று தமிழ் செல்வன் தமிழ் அரசன் தமிழ் குமரன் தமிழ் இனியன் தமிழ் செல்வி தமிழ் அழகி தமிழ் இனியார் தன் தாய் மொழியை தன் அடையாளமாக பெயரோடு வைத்துக் கொண்டு அலைந்தவனடா வாழ்ந்தவன் தமிழன் அப்ப முடிவன்னா
மொழி போராட்டத்தில் செத்தவன் அவ்வளவு பேரும் தமிழன், அதிகாரத்தை கைப்பற்றியவன் தமிழன் அல்லாத திராவிடன். அப்ப முடிவெடுத்தான், டேய் தமிழனுக்கு உயிர் உடம்புகள் இல்லடா, அவன் மொழியில் இருக்கு, முடிச்சுன்னு முடிவெண்ட்டான். தமிழ் இருக்கிற வரை தமிழன் இருப்பான், தமிழன் தமிழனாக இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன் இந்த நாட்டை ஆள முடியாது, முடிவெடுத்தான் முடிச்சிட்டான். தமிழனுக்கு மொழி பற்று இனப்பற்று கிடையாது, மொழி பெருமை இனப்பெருமை கிடையாது, சாதி பற்று மதப்பற்று மட்டும்தான் இருக்கு. இது திட்டமிட்டு ஊட்டப்பட்ட ஒன்று, ஊட்டப்பட்ட ஒன்று. இதை அன்பிற்குரிய சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நாற்காலி சண்டையா? தேர்தலே முடியலையப்பா, என்ன அதுக்குள்ள நாற்காலி சண்டை? என் தாய்மொழி சிதைந்து அழிந்து போனது, மொழி சிதைந்து அழிந்து போனால் என் அன்பிற்குரிய பெற்றோர்களே, என் தம்பி தங்கைகளே, உலக வரலாறு நமக்கு உணர்த்தியிருக்கிற உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். ஒரு நாட்டை அழிக்க வேண்டுமென்றால் படையெடுத்து வர வேண்டியது இல்லை, போர் செய்ய வேண்டியது இல்லை, வீரங்க வேண்டியது இல்லை, குதிரைப்பட வேண்டியதில்லை, காலாட்பட வேண்டியதில்லை, ஒரு உயிரை கொள்ள வேண்டியதில்லை, ஒரு துளி ரத்தம் பூமியில் சிந்த வேண்டியது இல்லை. அந்த நாட்டை அழிச்சிடலாம். எப்படி? முதலில் அவன் மொழியை அழிக்கணும். அழிச்சிட்டா அவன் கலை இலக்கியம் பண்பாடு அழிந்து போகும். அழிந்து போனால் அந்த இனம் அழிந்து போகும். இனம் அழிந்து போனால் அந்த நாடு அழிந்து போகும். ஏறக்குறைய நமது இனம் அழிந்து போனதா இல்லையா, அதை நீங்கள் அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இதுதான் பிரச்சனை. இங்கே மொழி பற்று இனப்பற்று இருந்திருந்தால் கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர்கிட்ட அதிகாரமே போயிருக்காது, போயிருக்காது. இன்னைக்கு வந்து எளிய மக்களின் பிள்ளைகள் நாங்கள் இங்கே நின்றுக்கிட்டு தமிழர் நிலத்தை, தமிழர் நாட்டை தமிழர் தான் ஆளணும்னு சொல்லும்போது எவ்வளவு வெறுப்பு, எவ்வளவு எதிர்ப்பு, எப்படி இருக்கு? என் நாட்டு, என் வீட்டில் நான் வாழ வேண்டும் என்பதும், என் நாட்டில் நான் ஆள வேண்டும் என்பதும் என் அடிப்படை உரிமை. அதை தடுப்பது பாசிச கொடுமை. ஒரு தேசிய இனத்தின் தன்னுரிமையில் முதன்மையான உரிமை அவன் நிலத்தை அவனே ஆள்வது. இதை என் நாட்டை நான் தான் ஆளணுங்கிறது என்னுடைய ஆண்மை, என்னுடைய இறையாண்மை. அதை இறங்காட்டால் விட்டுக் கொடுக்க முடியாது. உயிர் உன்னதமானதுதான் நான் அறிவேன், ஆனால் அந்த உயிரினும் மேலானது எனது உரிமை, எனது விடுதலை, எனது பெருமை என்கிறான் என் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். நான் உயிரை இழக்கலாம், சீமான் தன் உயிரை இழப்பது தனிப்பட்ட சீமானுக்கான இழப்பு, ஆனால் என் உரிமையை இழப்பது ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்திற்கான இழப்பு. அதை நான் ஒருபோது விட்டுக் கொடுக்க முடியாது. இதை அறிவார்ந்த எனது மக்கள் புரிந்து கொள்ளணும். எது இனவாதம், எது இனவெறி, எது இனவெறி? தமிழரை தவிர தமிழர் நாட்டில் யாரும் வாழக்கூடாது என்பது இனவெறி. யாரும் வாழலாம், தமிழர் தான் ஆளலாம் என்பது இனத்தின் உரிமை. அதை புரிஞ்சுக்கிறோம். தமிழர் நாட்டை தமிழர் ஆளக்கூடாது, அது இனவாதம் என்று சொல்வது மிக கொடிய இனவாதம். அதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. உலகம் புறா இருக்காது, அதான் நியதி. உலகம் புறா அதான் நியதி. அறிவார்ந்த என் மக்கள் இருக்கிறீங்க, சோனியா காந்தியை இந்தியாவின் பிரதமர் ஆக்க விடலை? சோனியா காந்தியை ஏன் இந்தியாவின் பிரதமர் ஆக விடலை? அவ வெளிநாட்டுக்காரிங்க, அவங்க வெளிநாட்டுக்காரின்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப சோனியா காந்தி இந்திய நாட்டை ஆளக்கூடாது என்பது தேசப்பற்று, தமிழர் நாட்டை தமிழனை தவிர எவனும் ஆளக்கூடாதுங்கிறது இனவெறியா? அது தேசப்பற்று இல்லையா? பதில் இல்லை. நாங்கள் தமிழர்கள் என்பது இனவெறியா? நாங்கள் திராவிடர்கள் என்பது என்ன சரங்கு சொரியா? அதுக்கு பதில் இல்லை. நாங்கள் திராவிடர்கள் நீடா, அது என்ன வெறி? சீமான் தமிழர்களை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறான். நீங்கள் திராவிடர்கள் ஆரியர்கள் என்று எந்த லேபில் டெஸ்ட் எடுத்தீங்களோ அதே லெவலில் தான் சீமான் தமிழர்கள் டெஸ்ட் எடுக்கிறான், டிஎன்ஏ டெஸ்ட். ஏய், உலகம் புறா இப்படி தாண்டா வாழ்கிறான். ஆந்திர மண்ணை தெலுங்கர் ஆள்றான், மலையாள மண்ணை மலையாளி ஆள்றான், கன்னடர் மண்ணை கன்னடர் ஆள்றான். பஞ்சாப்லேருந்து வந்த சிங்கன் சொல்லுது, உன் தன்மானத்தை இழந்துடாதான்னு சொல்லுது. ஏன்? நம்மை போலவே வீரமிக்கவன் சீக்கியன். உலகத்தில் அவனை மாதிரி வாழணும், அவனுக்கு மதமும் இனமும் ஒன்று. நமக்கு அப்படியா?
யூதன் வந்து அவனுக்கு மதமும் இனமும் ஒண்ணுதான். அவனுக்கு மதமும் சீக்கியம் இனமும் சீக்கியம். யூதனுக்கு மதமும் யூதன், அவன் இனமும் யூதம். அப்படிதான் இருந்திருக்கணும். நம்ம நாசமா போச்சு, எல்லாத்தையும் நாசமாக்கிட்டோம். கன்னடர் வந்து சொல்ல வேண்டியிருக்கு, டேய் என் நாட்டை உன்னை ஆள விட மாட்டேன், உன் நாட்டை என்ன ஏண்டா ஆள விட மாட்டேன்னு யார் சொல்றது? கர்நாடகில இருந்து நேற்று வந்து என் சகோதரன் போயிட்டு போறான், கேரளாவில் இருந்து சொல்லிட்டு போறாரு, அங்கிருந்து உம்மன் சாண்டி சொல்றாரு, எனக்கு தான் சொல்றாரு. அதிகாரத்தை கேட்டு வெறி கொண்டு வாரான் அவன் கொடுத்துருங்கன்றாரு. அவன் கேட்கறது சரி, வெறி கொண்டு வாராங்கிறாரு. எத்தனை ஆண்டு கால வெறி? 800 ஆண்டு கால வெறி. இன்னைக்கு நேத்து இல்ல, 800 ஆண்டுகளா நாங்க நாட்டாளல. சேர சோழ பாண்டியர்களுக்கு பிறகு எங்க நாட்டாளல. அதனால என்ன, என் இனம் வாழல, அதான் பிரச்சனை. வாழ்றது வேற, பிழைக்கிறது வேற. வாழ்வது எப்படி? இறந்த பிறகு உயிர் வாழ்தல் தான் வாழ்தல். உயிரோடு இருக்கும் போதே, உயிரோடு இருக்கும் போதே இப்ப ஒருத்தர் இருந்துச்சு, ஐயா அவர் செத்து போயிட்டாரியா, இவ்வளவு நாள் உயிரோட வந்தாருப்பா அப்படின்னு கேட்கிறான் பாருங்க, அது பிழைப்பு. வாழ்வது என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எனது வள்ளுவ பெருமகனார் இறந்து போனான், ஆனா இன்று வரை வாழ்கிறான் என்னோட. எப்படி மழித்தலும் நீத்தலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடுங்கிறான். இதை விட ஒரு தத்துவமே வேணாம். நீ முடிய வழக்கம் வேணாம், நேத்திக்கலாம், அப்புறம் ஜெரக்கம் வேணாம், நீ உலகம் ஏதாவது தவறுன்னு சொல்லி வச்சுக்கிட்ட செய்யாம இருப்போதுன்றான். என்றால் பசிகான்பான் ஆயினும் செய்யற்க சார்ந்த ஒரு பழித்த வினை. பெத்த தாயே பட்டினி கிடக்கிறத பார்க்க நேர்ந்துட்டாலும் நீ திருடியாதரா மகனேங்கிறான் பாருங்க. அதை விடத்தான் நீ ஒரு மறை இல்லை. இன்னைக்கு என்னோட என் பாட்டன் வாழ்ந்துகிட்டு இருக்கான், செத்து போயிட்டான் என் பாட்டன் கரிகால் பெருவள சோழன். ஆனால் அவன் கட்டிய கல்லணையில் 1100 ஆண்டுகளா என்னோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். இதுதான் இறந்த பிறகும் பிறந்து வாழ்வது, அதுதான் வாழ்க்கை. அப்படி என் இனம் வாழல, பிழைக்குது, கையேந்தி பிழைக்குது, பிச்சை எடுத்து பிழைக்குது, பிச்சை எடுத்து பிழைக்குது. தன்மான மிக்க தமிழினம் கையேந்தி நின்றுட்டு பிழைக்குது. இதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். இந்த அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள் நிற்கிறீங்க, பேரன்பிற்குரிய பெற்றோர்கள் இருக்கிறீங்க, நீங்க தெரிந்து கொள்வதற்காக சொல்றேன். இவ்வளவு வெறியும் இவ்வளவு கோபமும் எதுக்காக வருது எங்க மனசுக்குள்ள? அவ்வளவு காயம் இருக்கு. கோபம் கோபமா பேசுறான் சீமான்னா, இதயத்தில் நெருப்பு எரிந்தால் சில பொறிகள் வாய் வழியே வந்து விழத்தான் செய்யும். கொஞ்ச நஞ்ச நெருப்பா, கொஞ்ச நஞ்ச கொடுமையா எங்களுக்கு பண்ணி வச்சிருக்கிறீங்க நீங்க? இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் விடுதலை பெறுகிறது என் அன்பு சொந்தங்களே, அதற்கு காரணம் மதம். முகமது அலி ஜின்னா அவர்கள் பேரறிஞன், மிகப்பெரிய அறிஞன். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரியுது, ஒரு நாளுக்கு முன்னாடியே விடுதலை பெற்று போகுது. ஒரு நாள் முன்னாடி August 14 பாகிஸ்தான் விடுதலை பெற்று போயிருது. அங்க போய் என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இஸ்லாமிய மக்களாக பிரிஞ்சு போறாங்க, ஒரே மார்க்கமாக ஒரே மதமாக பிரிஞ்சு போறாங்க. அங்க போய் உருது ஆட்சி மொழி என்ற நிலை வருது, உருது ஆட்சி மொழி, உருது ஆட்சி மொழி என்ற சட்ட வரைவு வருது. இந்த உருது இந்திய போறது, முகலாயர்கள் இந்திய பெருநாட்டை ஆளுகிற போது, டெல்லியை தலைநகராக கொண்டு ஆளுகிற போது அவர்களுடைய தாய்மொழி பாரசீக மொழி, அந்த மொழியோடு சமஸ்கிருத மொழி கலந்து கலந்து பேசுகிறார்கள். நாம் எப்படி ஆங்கிலம் கலந்து பேசுகிறோமோ, வாங்க டீ சாப்பிடுவோம், வாங்க டிஃபன் சாப்பிடுவோம், அந்த ஃபேனை போடுங்க, அந்த லைட்டை போடுங்க, வாங்க இந்த ரன்னிங் ஓடுவோம், அந்த டோரை க்ளோஸ் பண்ணுங்க, அந்த டோரை மூடுங்க, இப்படி பேசுகிறோம்ல. எது ஆங்கிலம் எது தமிழ்னு தெரியாமல் இப்படி பாரசீக மொழியோடு சமஸ்கிருத மொழியை கலந்து கலந்து பேசினார்கள். கலந்து கலந்து பேசி பாரசீக மொழி அதிகமாகவும் சமஸ்கிருத மொழி குறைவாகவும் கலந்து உருவான மொழி உருது. அதற்கு பிறகு பாரசீக மொழி குறைவாகவும் சமஸ்கிருத மொழி அதிகமாகவும் கலந்து உருவான மொழி இந்தி. இந்தியாவில் இருக்கிற மொழியிலேயே மிக மிக பின்னாடி உருவான மொழி இந்தி. இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலேயே மிக மிக மூத்த மொழி என் உயிர் தமிழ் மொழி, என் தாய்மொழி தமிழ். அதை நீங்க விளங்கிக்கிறனோ, உருது பேசக்கூடிய மக்கள் எங்கள் தாய்மொழி தான் ஆட்சி மொழி என்று பாகிஸ்தான்ல அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வரும்போது டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மான் என்ற ஒரு இளைஞன் மாணவன் எந்திரிச்சு கேட்டான், அப்ப ஏன் தாய்மொழி என்னாச்சுன்னு. அறிவார்ந்த சொந்தங்கள் பார்க்கணும், ஒரே மதம், ஒரே இறை வழிபாடு, ஒரே மார்க்கத்தை ஏற்றிருக்கிற மக்கள்,
உருது ஆட்சி மொழிந்தவுடன் என் தாய்மொழி என்னாச்சுன்னு தாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த கல்லூரி மாணவன் முஜிபுர் ரஹ்மான் போர்க்குரல் எழுப்பிட்டான். பிரச்சனை, வங்காளிகளுக்கும் உருது பேசுகிற இஸ்லாமியர்களுக்கும் சண்டை. இங்க ரெண்டு இஸ்லாமியர்கள் தான், ஆனால் என் தாய்மொழி வங்காளம், உன் தாய்மொழி உருது. இறை வழிபாட்டுக்காக நாம் ஒரே மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோமே ஒழிய நீ உருதுக்காரன், நான் வங்காளிங்கிற சண்டை வந்துருச்சு. இராணுவத்தை வச்சு அடிச்சு நொறுக்கணும். பல லட்சக்கணக்கான மக்கள் ஏதிலிகளாக இந்தியாவுக்கு இடம்பெறுறாங்க, பல ஆயிரம் பேர் படுகொலை. என் அன்பிற்குரிய சொந்தங்கள் ஆழமா பார்க்கணும் அன்னைக்கு என்ன நடக்குது. அந்த காலகட்டத்தில் மேற்கு வங்கத்தை சித்தார்த்த சங்கரை என்கிற காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கான், காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர், அப்போது நாட்டின் பிரதமர் அம்மையார் இந்திரா காந்தி. இங்கே ஆண்டு கொண்டிருக்கிற சித்தார்த்த சங்கரை இந்து, அங்கே செத்துக்கொண்டிருக்கிற மக்கள் இஸ்லாமிய மக்கள். ஆனால் சித்தார்த்த சங்கரை எந்திரிச்சு கேட்டான், என் இன மக்களை கொன்று கொண்டிருக்கிறார்கள், இந்திய ராணுவத்தை அனுப்பி தடுக்க போகிறீர்களா அல்லது என் காவல்துறையை அனுப்பி தடுக்கட்டா என்று கேட்டான். நுட்பமா பார்க்கணும், இங்க மத வேலை செய்யல ராஜா, மொழியும் இனமும் தான் நின்றது. நீங்க ரொம்ப நுட்பமா புரிஞ்சுக்கிறோம், மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, இனம் ஒருபோதும் மாறிக்கொள்ள முடியாது. சீமான் சாகர வர தமிழனா தான் இருக்க முடியும், அதே மலையாளியாவோ கன்னடனாவோ தெலுங்கனாவோ என்னதான் இங்கிலீஷ் பேசினாலும் இங்கிலீஷ்காரன் இல்லை ராஜா. நான் இஸ்லாமியன் என்றால் அவன் அரேபியன், அவன் உருதுக்காரன், நான் தமிழன். அவன் கிறிஸ்தவன் என்றால் அவன் பிரிட்டிஷ்காரன், அவன் அமெரிக்கன், அவன் ஜப்பானியன், அவன் ரஷ்யன், நான் தமிழன். இப்படிதான் அடையாளம். இது சும்மா வந்துட்டு நாங்கெல்லாம் ஒரே மதம் ஒரே இதெல்லாம் கிடையாது. இதே அறிவார்ந்த எனது சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். அன்னைக்கு என்ன நடந்தது, என்ன நடந்தது, என் தாய்மொழி என்னன்னு கேட்டான் முஜிபுர் ரஹ்மான். அந்த புரட்சியில சித்தார்த்த சங்கரே என் இன மக்கள் என்று கொடுத்த அழுத்தத்துல இந்திய ராணுவத்தை அனுப்பி அம்மையார் இந்திரா காந்தி போர் தொடுத்து கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து அவர்கள் தாய் மொழியிலேயே வங்காள தேசம் என்று தமிழ் நாடு என்று இலக்கு இருப்பதை போல வங்காள தேசம் என்று மொழிக்கே நாடு வச்சு போயிட்டான். இந்த உணர்வு அறிவார்ந்த என் மக்களே, அன்பு சொந்தங்களே, என் தம்பி தங்கைகளே, இந்த உணர்வு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஐயா கருணாநிதிக்கு இருந்திருந்தால், சிங்கள ராணுவம் நம் இன மக்களை கொள்ளுகிற போது, இந்திய ராணுவமும் துணை நிற்கிற போது, ஒரு கேள்வி, ஒரு கேள்வி சித்தார்த்த சங்கரையை போல எந்திரிச்சு, என் இன மக்களை தொடர்ச்சியாக கொண்டு கொண்டிருக்கிறான் சிங்களன், என் இனத்தை அழிப்பதற்கு ஆயுதமும் பயிற்சியும் படைகளும் அனுப்புவீர்கள், ஆனால் என் இனத்தை காப்பாற்றுவதற்கு நாங்களும் பண உதவியும் பயிற்சியும் விடுதலை புலிகளுக்கு கொடுப்போம் என்று சொல்வதற்கு ஒரு ஆன்மகன் இல்லை. இப்ப தெரியுதா ஏன் கட்சி ஆரம்பிச்சவங்க பிள்ளைங்கன்னு. முடிவு எங்களுக்கு இல்லாதது அரசியல் வலிமைதான், அந்த அரசியல் வலிமையை அடைந்தே தீர்வது என்று முடிவெடுத்தோம். அதை கேட்கல ஐயா கலைஞரும் கேட்கல, அம்மையார் ஜெயலலிதாவும் கேட்கல. ஏன், இந்த உடம்புல ஓடுற ரத்தம் அந்த உணர்வு அங்க இல்லை. போர்ல நம்ம செத்தோம், ஐயா கலைஞர் நிம்மதியா தூங்கினார். வெள்ள நீர்ல நம்ம செத்தோம், அம்மையார் ஜெயலலிதா நிம்மதியா தூங்கினாங்க. ரெண்டு பேரையும் ஒழிச்சாதான் நாம எல்லாரும் நீ நிம்மதியா உறங்க முடியும். கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யணும், கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யணும். எல்லாம் முடிஞ்சிருச்சு, என்ன இருக்கு, என்ன இருக்கு பேசி பார்ப்போம், என்ன இருக்கு. தமிழனுக்கு சாதி இருக்கு, மதம் இருக்கு, வெட்டிக்கிட்டு செத்தா புதைக்க சூழ்காடு இருக்கு, வேற என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். என்ன இருக்கு, குடிக்க நீர் இருக்கா, படிக்க பள்ளிக்கூடம் இருக்கா, படிச்சா வேலை இருக்கா, விவசாய நிலம் இருக்கா, விளைய வச்சா அதுக்கு விலை இருக்கா, ஏதாவது சொல்லு, இது இருக்குன்னு சொல்லு. இந்த நாட்டில் போராட்டம் நடக்குது, என் இளைஞர்களை எப்படி வளர்த்திருக்கிறார்கள் இந்த தேசத்து ஆட்சியாளர்கள், எப்படிப்பட்ட இளைய தலைமுறையை உருவாக்குகிறார்கள். கேரளாவில் மம்முட்டி மோகன்லால் என்று மிகச்சிறந்த கலைஞர்கள் நடிகர்கள், என்னைக்காவது ஒரு செய்தி நீங்கள் படுத்தியிருப்பீர்களா, மம்முட்டி படத்திற்கு டிக்கெட் விலை ஏறிவிட்டது என்று மலையாளி இளைஞர்கள் போராடினார்கள் என்றே நீங்க பார்த்தது உண்டா, மம்முட்டி படம் வெளியாகவில்லை என்று தீக்குளிச்சு செத்தது ஏதாவது செய்தி நீங்க பார்த்தது உண்டா, மோகன்லால் படம் டிக்கெட் கிடைக்கல அதனால பேருந்தை அப்படியே மறிச்சு கேரள இளைஞர்கள் போராடினார்கள் என்ற செய்தியை படித்தது உண்டா நீங்க. ஆனால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் விஜய் படம் வரவில்லை என்று செத்தார்கள் தீக்குளிச்சு, தெரி படத்திற்கு டிக்கெட் விலையை கூட்டிவிட்டார்கள் என்று இளைஞர்கள்லாம் சேர்ந்து பேருந்தை மறிக்கிறார்கள், போராடுகிறார்கள். அன்பான சொந்தங்களை அருமை தம்பி தங்கைகளே, பால் கட்டண விலை உயர்வு,
பசு கட்டண விலை உயர்வு எவ்வளவோ விலை உயர்வு இருந்திருக்கு. எதுக்காவது இறங்கி வந்து போராடி உண்டா இந்த இளைஞர்கள்? என் சமூகம் எங்கே போய் கொண்டிருக்குன்னு பாருங்க. கோயம்புத்தூர்ல ஒரு வழக்கு, என்ன வழக்கு? பால் பூத்துல இருந்து பால் அந்த பொட்டலத்தை எடுத்துக்கொண்டாந்து திருடி கொண்டாந்து விஜயுடைய கட்டவுட்டுக்கு ஊத்திட்டாங்கன்னு பால் விற்பனையாளர் சங்கத்தினுடைய தலைவர் வழக்கு கொடுக்க போறேன்றாரு. இந்த பாலை திருடி கொண்டு பசியோடு இருக்கிற ஒரு ஏழை குழந்தைக்கு ஊத்தினால் ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு மக்கள் ஒரு படத்துக்கு ஊத்தினால் என்ன அர்த்தம் இருக்கு? அப்படின்னா இந்த தேசத்து இளைஞன் எதை நோக்கி நகர்கிறான், எப்படி வளர்த்தெடுக்கப்படுகிறான், எதை பற்றி அக்கறை கவலை இருக்கிறது? தாய்மொழி செத்தது, மீனவர்கள் செத்தது, வாழ்வாதாரம் போயிடுச்சு. எதை பத்தி? 32 ஆறுகளும் செத்து போச்சு. எதிர்காலத்தில் நீர்வளம் என்னாவது? குடிக்க நீர் இல்லை. என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? வேளாண்மை விட்டு எல்லாம் வெளியேறிட்டான், சோத்துக்கு என்ன பண்ண போற? ஒரு கார் வெளியிடுற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவைங்கிறான். எத்தனை லட்சம் கார் போகுது, எத்தனை மரம் இருக்குன்னு பாருங்க. நீங்க இந்த சாலையில எத்தனை கார் போகுது, இந்த சாலையில எத்தனை மரம் இருக்குன்னு பாருங்க. இதை பற்றி அக்கறை எந்த தலைவனுக்கு இருக்கு? எந்த தலைவனுக்கு இருக்கு? உங்கள் பிள்ளைகள் தான் வந்து சொல்கிறோம், 10 ஆண்டு பசுமை திட்டம் கொண்டு வர்றோம். 10 ஆண்டுகளில் என் தேசத்தை பச்சை பசேர் என்று ஆக்குவது என்று. சாலையா பசுமை சாலை, பள்ளிகளா பசுஞ்சோலை பள்ளிகள், எல்லாவற்றையும் 10 ஆண்டு பசுமை திட்டம். பிள்ளைகளை அதுல மட்டும் பசு மரங்களை நட்டு பராமரித்து வளர்ப்பதற்கு மட்டும் 26,000 பேருக்கு வேலை, அரசு பணி. நீ ஒண்ணு மரத்தை நட்டு வளர்த்துக்கிட்டே இரு. மரத்தை வெட்டுவது, மனிதர்களை வெட்டி கொலை செய்வது எப்படி கொலை குற்றமாக கருதப்படுமோ அப்படி மரங்களை வெட்டுவதும் கொடிய குற்றமாக கருதப்படும். அதற்கு இணையான தண்டனை கொடுக்கப்படும். மரம் எனக்கு வேணுமே, அப்ப ஒண்ணு செய், 100 மரம் நட்டு 1 மரம் வெட்டு. சட்டம் என்ன சீமான், மரத்துக்கு போய் இவ்வளவு அக்கறை காட்டுறாயின்னு? டேய், இந்த மரக்கட்டைக்கு கொடுத்த மதிப்பை மனித உயிருக்கு தர ஆந்திர காட்டுக்குள்ள 20 தமிழன ஆந்திர அரசு சுட்டு போட்டுருச்சு. நீ கேட்க நாதி இல்லாம கிடந்த ஒருத்தன் கேட்கல, டேய், இந்த மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையாடாங்க. அந்த மரக்கட்டையை மறுபடி நட்டு வளர்த்த முடியுமாடா? அந்த மரத்தை இந்த 20 உயிரை நட்டு கொண்டு வந்துட முடியுமாடான்னு ஒருவே கேட்கலையே. ஜெயலலிதா கேட்டாங்களா? ஐயா கலைஞர் கேட்டாரா? நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டாரா? இல்ல காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பெருமக்கள் யாராவது கேட்டாங்களா? நாங்களே கத்திக்கிட்டு சத்தம். ஆனா கத்து எவன அதில் விழுந்தது? ஏன் அறியாரமற்ற எளிய மக்கள் நான் கத்துற யாரு அதுல விழுது? அதிகாரம். அதனால்தான் நல்லா அம்பேத்கர் சொல்லுகிறார், அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார். அங்க இருந்த உலகனா கூட அது வேதமாப்படுது. விஜயகாந்த் பேசுறது யாருக்கும் புரியல. எப்படி இருக்கு அவர் சீக்கிய வாசன் குஷ்பு உருளை இந்திரா காந்தி பாக்குறேன்றது? அந்த பத்திரிகையாளன் குஷ்பு அரட்டை வசூலோட போட்டு விட்டான். என்ன கொடுமை பாருங்க, இவர் இந்திரா காந்தியை பார்த்தாரா பார்க்கலான்னு தெரியல. குஷ்பு உருளை இந்திரா காந்தி, நேருவும் காந்தி உட்கார்ந்து காங்கிரஸ், நேருவும் காமராஜ் உட்கார்ந்து காங்கிரஸ், நேருவும் லால்பூர் சாஸ்திரியும் காமராஜர் லால்பூர் சாஸ்திரியும் உட்கார்ந்து காங்கிரஸ், இந்திரா காந்தியும் காமராஜ் உட்கார்ந்து காங்கிரஸ், குஷ்பு நக்மா உட்கார்ந்து காங்கிரஸ். எவ்வளவு வளர்ச்சி பாரு, வளர்ச்சி. ஒரு மான தமிழன் பெருந்தலைவர் காமராஜர் என் பேருந்துக்குரிய பெற்றோர்களே, தன்மான மிக்க என் தம்பி தங்கைகளே, இந்தியாவின் பிரதமர் இங்க பாருங்க அப்படி கும்பிடுறாரு. இந்தியாவின் பிரதமர் அம்மையார் இந்திரா காந்தி, இந்தியாவின் குடியரசு தலைவர் இப்படி கும்பிடுறாரு. கால் மேல கால் போட்டு ஒரு பச்சை கம்பளம் உட்கார்ந்துருக்கான், ரெண்டு பேர் நின்று கும்பிடுறாரு. இந்த படம் இருக்கு இணையதளத்துல, இணையதளத்துல தட்டிப்பார் பெருந்தலைவர் காமராஜர். பிரதமரும் குடியரசுத் தலைவரும் நின்று கும்பிடுறான், கால் மேல கால் போட்டு ஒரு பச்சை தமிழ் உட்காந்துருக்கான். இவன் தமிழனடா, இவன் தமிழன். இந்திரா காந்தி இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க, இவர் இப்படி கையில இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு, கால் மேல கால் போட்டு. ஜெயலலிதா அப்படி உட்கார்ந்துருக்காங்க, ஓபிஎஸ் தமிழன்னா தமிழன்னா என்னன்னு கேட்டு, மானமும் வீரமும் உயிர், அதான் தமிழன்.
மானமும் வீரமும் உயிர் என்று வாழ்பவன் தான் தமிழன் அர்த்தம். அது ரெண்டும் கெட்டு போய் பக்கத்துல ஓம்பது வாயை பத்திட்டு போறியன் பல்லுவருக்கு இல்லையா, என்ன ஓம் பிரச்சனை, என்ன ஓம் பிரச்சனை? கால கொடுமை. ஒருத்தன் எழுதுறான் கஜான்னு ஒருத்தன் சென்னையில பதாக வச்சிருக்கான், அம்மா நான் சாவதற்குள் உங்க காலை ஒரு தடவை விழுந்து கும்பிட்டு சாகணும்னு. நான் என்ன தெரியுமா சொன்னேன், நீ விழுந்து கும்பிடு செத்துருவாயின்ட்டு, நீ காலை கும்பிட்டு ஏஞ்சாகிற, கும்பிடும் போதே செத்துருவா போய் கும்பிடு. இப்படி இல்லாம தமிழ இருப்பான், இப்படி இல்லாம இவ்வளவு தம்பிகள் இருக்கிறீங்க, சொந்தங்கள் இருக்கு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், தமிழர்களை உலகம் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? அமெரிக்காவில் நாசா விண்கலம் இதில் வேலை செய்கிறான், இங்கே இந்தியாவில் பெரிய அறிவியல் தளத்தில் எல்லா நாடுகளையும் அறிவியல் தளத்தில் நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ கூகுளில் கூட தம்பி சொன்னான், பிச்சைங்கிறவர் இருக்கிறாரு. இப்போ இவ்வளவு பெரிய அறிவாற்றல் கொண்டு ஒரு இனம் வளர்ந்து போகிற போது அங்கிருந்து பார்க்கும்போது 94 வயதில் ஒருத்தர் முதலமைச்சர் வேட்பாளர், 70 பேருக்கு ஒரு ஆத்தா ஒரு தாத்தா முதலமைச்சர் வேட்பாளர், என்ன நினைப்பாங்க, என்னடா இப்படி ஓல்டு மேனாக நிற்கிறாங்க எல்லா பேரும், இந்த கன்றி ஒரு நவீனமாகலையா, இவங்க இந்த மக்கள் ஒரு தலைமுறையை உருவாகலையா, எவனுமே படிக்கலையா, அடுத்த தலைமுறை வளரவே இல்லையான்னு பார்ப்பானா இல்லையா? இன்னொன்று, அம்மையார் ஜெயிலில் தான் வருமானத்துக்கு எதிராக சொத்து குவிச்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இது வழக்காடி கொண்டு வருவதா, வழிபட்டு கொண்டு வருவதாங்கிறது நமக்கு 1000 பேர் மொத்த பேரும் மொட்டை அடிக்கிறான், மக்கள் எல்லாம் கூட்டி கொண்டு வந்து 1000 பேர், ஒரு மொட்டைக்கு 1500 மக்களை மொட்டை அடிச்சு விடுறானே ஒழிய ஒரு அமைச்சரை மேலே மொட்டை அடிச்சுக்கிட்டானா இல்லை. ஜெயலலிதா பிறந்த நாளைக்கு பச்சை குத்துறான், பச்சை பச்சை பிள்ளைகளை கூட்டி கொண்டு பச்சை குத்துறானே ஒழிய அமைச்சரோ எம்எல்ஏ பச்சை குத்திக்கிறான்னா குத்தல. பால் காவடி தூக்குறான், பன்னீர் காவடி தூக்குறான், கரங்க எடுத்து ஆடுறான், விழா குத்துறான். யார் அம்மையார் ஜெயலலிதா விடுதலைக்காக, என்ன பர்மிய விடுதலைக்காக போராடிட்டு வீட்டு சிறையில் இருக்கிற ஆங்காங் சூயி என்ன இவங்களுக்கு போயிட்டு நீ வந்து பண்ணுற? இதெல்லாம் கொடுமை என்னென்னா, அமைச்சரெல்லாம் அங்க பிரதேசம் வெறுமேலோட கோயிலை சுற்றி சுற்றி வரான், பெண்கள் எல்லாம் அமைச்சர்கள் எல்லாம் தரையில் சோற போட்டு சாப்பிடுங்க மந்தரையில். இதை எடுத்து வெளிநாட்டுக்கு போகிறபோது மான தமிழ் மக்கள் சிந்திக்கணும், உலக நாட்டில் இதை பார்த்தா என்ன நினைப்பேன், என்னடா இப்படி இருக்காங்க, தட்டில் இலையில ஓட்டி சாப்பிட்றதே கண்ட கண்ட நோய் வந்துருங்கிறாங்க, தரையில் மண் தரையில் சோறப்படி சாப்பிட்றாங்க. ஒரு நாகரிகம் அடையாத காட்டு மிராண்டி கூட்டம் நினைக்க மாட்டானா, தரையில் சோறப்பட்டு எதுக்கு திங்கணும், யாருக்காக திங்கணும்? இந்த ஜெயலலிதா விடுதலைக்காக மொட்டை அடித்தவன், கரண் எடுத்தவன், பால் காடி தூக்குனவன், பன்னீர் காடி தூக்குனவன், இத்தனை வேண்டுதோலை நடத்தின இந்த இனம் அருகில 176,000 பேரை கொண்டு குவிச்சானடா, அந்த சாவை தடுக்க செத்தவனுக்கு ஒரு கோயில ஊதுபத்தி, ஒரு சூடம், ஒரு சாம்பிராணி, ஒரு இலவையும் கொடுத்துலையே, ஒருத்தம் கூட வேண்டலே. அப்படின்னா அடிமை, அடிமை. இதை ரசித்து கொண்டிருப்பது கொடுமை, அது மன நோய். என்னை பாராட்டி கொண்டே இரு, என்னை புகழ்ந்து பேசிக்கொண்டே இருந்து ஒருத்தன் சொன்னான்னா அவன் மனநோயாளின்னு அர்த்தம். நல்ல மனநிலையில் இருக்கிற பேச சொல்ல மாட்டான். பெருந்தலைவர் காமராஜர் இப்படி உட்கார்ந்துருக்கும்போது இந்த மேடையில் என்னை மாதிரி ஒரு பையன் பேசிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவர் யார் என்று தெரிகிறதா, இவர் எப்பேற்பட்ட தலைவர் என்று தெரிகிறதா, சட்டையை பிடிச்சிருத்து உட்காரு உட்காருங்க, தெரியாமே வந்து உட்கார்ந்துருக்கியான் உட்காரு. அவன் போயிட்டு சம்மந்தம், ஏய் பேசுறதுக்கு எதாக இருந்தால் ஒருத்துப்படியாக இருந்தால் பேசலாம், உட்காரு, வேற ஆள் கடங்க உட்காரு உட்காருப்பா. அப்படிப்பட்ட தலைமை வாழ்ந்த நாடு. இங்கே வருங்க, இப்படி வண்டியில் போய்கிட்டு இருக்காரு, முன்னாடி ஒரு சைரன்ஸ் வச்ச, சைரன் வச்ச ஒரு பாதுகாப்பு வண்டி, வாங்கி 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 வாங்கின போதே, ஐய் யாரை பண்ணிப்பாட்ட சொல்லு, என்னப்பா அது பாதுகாப்பு, ஏய் செத்தா போயிட்டேன் ஜங்குதி போயிட்டுருக்கா, என்னது பாதுகாப்பு, என்ன பாகிஸ்தானுக்குள்ளேயா போகிறேன், சொந்த நாட்டில் வரேன், இதுக்கு அதுக்கு தண்ட செலவு பெட்ரோல், போலீஸ் ஸ்டேஷன் வண்டி வண்டியை நிறுத்துப்பா பாப்பா. இப்படி ஒரு முதலும் இங்கே ஜெயலலிதாவுக்கு இசட்டு ஒய் புளிப்பட எலிப்பட கொசுப்பட எல்லா படையும் கால கொடுமை. இப்போ நாம் நடத்துகிறது மீட்டிங்கு, நான் பேசுகிறேன், மக்கள் கூடி நிற்கிறாங்க, இது மீட்டிங்கு, மக்களை கொண்டு வந்து கூட்டி வச்சுக்கிட்டு பேசணும், அது செட்டிங்கு, நீங்கள் பல பேர் செட்டிங் போட்டு பேசிட்டீங்க. அது எப்படி, அந்த அம்மா இந்த பக்கம் 6 டன் ஏசி, இந்த பக்கம் 6 டன் ஏசி, பெரிய நீ ஒரு சிம்மாசனம், கீழே 10-15 அடிமைகள் உட்கார வச்சுக்கிட்டு, உங்கள் சகோதரையாக கிளி சோசியம் பார்க்க போனீங்கன்னா கிளி ஒவ்வொரு அட்டையாக மூக்கு எடுத்து அப்படியே போடும், இந்த அம்மா அப்படி எடுத்து இவ்வளோ பெரிய மொக்கை எடுத்து போட்டுட்டு, உங்கள் சகோதரி ஆகிய நான்
விலையில்லா அரிசி விலையில்லா மடிக்கணினி தாலிக்கு தங்கம் அந்த இடத்துல நிறுத்துங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தீங்க சரி 2 லட்சம் பேரை குடிக்க வச்சு 2 லட்சம் பேரோட தாலியை அறுத்தது அது யார் சொல்கிறது அது சொல்கிறது இவங்க நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க சொன்னதையெல்லாம் நான் செஞ்சேங்கிறாங்க இந்த அம்மா நீங்கள் ஜெயிலுக்கு போவீங்கன்னு சொல்லவே இல்லையே ஏன் போனீங்கன்னா பதில் இல்லை இந்த ஐயா நான் சொன்னதை தான் செய்வேன் செய்கிறதை தான் சொல்லுவேன் 2006 எனக்கு கடைசி தேர்தல் நீங்கள் அப்புறம் 2011 எனக்கு கடைசி தேர்தல் இல்லையே இப்போ வந்துக்கிட்டு 2016 கடைசி தேர்தல் இல்லையே இப்போ இந்த கடைசி தேர்தல் எங்களுக்கா உங்களுக்கான தெரியாமல் இருக்குது பெரிய பிரச்சனை எங்களை மாதிரி ஒரு ஏமாத்துக்கார பயல்களை நீங்கள் உலகத்திலே தேடி பிடிக்க முடியாது ஃப்ராடு கச்சத்தீவை கொடுக்கும்போது கம்மன் இருந்துட்டு இப்போ திருப்பி எடுப்பேன் மீட்கப்படுறோன்னு எத்தனை தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க இதை காங்கிரஸ் திமுகவின் தேர்தல் அறிக்கை பொக்கிசம் இல்லை என் நண்பு சொந்தங்களே நீண்ட நாட்களாக நமக்கு தோண்டப்பட்ட புதைகுழி அது அறிவார்ந்த எனது சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும் பொக்கிசம்னா ஐயா கலைஞர் அல்லது ஸ்டாலின் யாராவது ஒருத்தர் நான் என்னோட வரைவோட ஒரு இடத்துல நீங்கள் உங்கள் வரைவோட ஒரு இடத்துல நேருக்கு நேர் விவாதிக்க தயாராக இருக்கீங்களா எனக்கிட்ட இல்லாத நீ என்ன சொல்லியிருக்க இப்போ என்ன திடீர்னு நீர் மேலாண்மைங்கிற இதுவரை உன் வரைவில் நீர் மேலாண்மைங்கிற ஒரு எழுத்தே இல்லையே எப்படி இன்னைக்கு வந்து நீதி மேலாண்மைக்கு தனி அமைச்சகம் இதுவரை எங்கே போனீங்க இப்போ வந்து எங்கள் அப்பா நம்மாழ்வார் பேரில் வேளாண் பல்கலைக்கழகம் முத முத சொன்னவன் எவன் இந்த சீமான அவன் தம்பிகளும் தான் கொண்டாந்தோம் நம்மாழ்வார் எங்கள் அப்பன் மேலே அவரை வைக்கிறேன்னா எங்கள் அப்பன் செத்ததுக்கு நீங்கள் அப்பனு மகனு ஏன் ஒரு வருத்தம் கூட சொல்லலை ஒரு சின்ன இறங்கலை கூட ஏன் செலுத்தலை பதில் இருக்கா பதில் இல்லை கச்சத்தீவை தீர்ப்பு மீட்க போராடுவோம் உங்கள் வரைவு பாராட்டுகிற காங்கிரஸ் அதன் நிலைப்பாடு என்ன கச்சத்தீவை மீட்பு இல்லை கொடுத்ததான் காங்கிரஸ் சொல்லுது நீங்கள் மீட்க போராடுவோங்கிறீங்க இதில் எவ்வளோ பெரிய முரண்பாடு இருக்கு இது என்ன கூட்டணி உடன்பாடு பதில் இருக்கா எப்படி இருக்கு எல்லாம் ஏமாற்று கனிமொழி சொல்றாங்க கனிமொழி எங்க அப்பா காந்தி போல வாழ்றாரு தலைவர் கலைஞர் காந்தி போல வாழ்றாருன்னு நான் என்ன சொல்றேன் ஆமா காந்தி ரூபா நோட்டில் வாழ்றாரு உங்க அப்பா ரூபா நோட்டுக்காகவே வாழ்றாரு காந்தி போல தான் அவரும் வாழ்றாரு வேற எப்படி சொல்றது சமூக நீதி பேசுகிறார்கள் இவர்கள் சமூக நீதி என் அருமை பெற்றோர்களே தம்பி தங்கைகளே சமூக நீதியை இந்த திராவிட கட்சிகள் பேசுது எத்தனை தொகுதிகளா ஆதி தமிழனுக்கு பொது தொகுதியில் நீ இடம் கொடுத்துருக்க சொல்றா பாப்ப இத்தனை ஆண்டுகால கட்சி ஆட்சியில 17 தொகுதி கொடுத்துருக்கோம்டா பொது தொகுதியில் ஆதி தமிழருக்கு சாதிய முரண்பாடுகளை கலைந்த தமிழ் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு நிற்கிற ஒரே பேரியக்கம் நாம் தமிழர் கட்சி எவனும் மறக்க முடியாது இன்னைக்கு நான் செய்கிற தொடக்கம் கசக்கலாம் ஆனால் நான் தான் சரியான மருந்தை கொடுத்து இந்த நோயை குணப்படுத்துகிற வைத்தியம் இது எவனும் மறுக்க முடியாது எந்த கசாயம் தம்பி எடுத்தவனக்க இனிக்குது கசக்கத்தான் செய்யும் பறையருக்கு சீட்டு படையாச்சி மாவட்ட செயலாளர் படையாச்சிக்கு சீட்டு பறையர் மாவட்ட செயலாளர் தேவேந்திரருக்கு சீட்டு தேவர் மாவட்ட செயலாளர் தேவருக்கு சீட்டு தேவேந்திர மாவட்ட செயலாளர் ஒரு கட்சி ஆற்றா தமிழ்நாட்டில் பார்க்குறேன் சமூக நீதி பற்றி பேசிக்கிறேன் நீ ஆதி தமிழ் குடியில ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்தை குயவன் சொன்ன அவனுக்கு சீட்டு முடிதிருத்துற மருத்துவர் என் இன மக்கள்ல ஒதுக்கி வச்சா அவனுக்கு சீட்டு துணிவெழுக்கிற சலவை தொழிலாளி என் உடன் பிறந்தவனை ஒதுக்கி வச்சா அவனுக்கு சீட்டு எவன்டா கொடுத்தான் திராவிட கட்சியில அயோக்கியப்பயிரு சமூக நீதி பேசுற புதுச்சேரியில ஒரு திருநங்கைக்கு தமிழ்நாட்டில் ஒரு திருநங்கைக்கும் கொடுத்த முதல் அரசியல் பேரியக்கம் நாம் தமிழர் கட்சி அயோக்கியப்பே சமூக நீதி யார்கிட்ட பேசுற சமூக நீதி என்னடா சமூக நீதி 43 பெண் வேட்பாளருக்கு சீட்டு கொடுத்துருக்கான் 43 ஜெயலலிதா போன தேர்தலில் 11 13 எனக்கு பயந்துகிட்டு 31 இந்த வாட்டி என்ன சீட்டு கொடுக்குற நீ இப்ப கூட திமுக இவ்வளவு பெண்ணிய உரிமை பேசுது பெண்ணிய விடுதலை பேசுது கனிமொழி பேசுறாங்க பெண்களை எல்லாம் படிக்க வச்சது எங்கப்பா தான் உங்கப்பா இல்லைன்னு மானம் கெடுக்குது தமிழன் தமிழச்சியில மானத்தை கெடுக்கிறது பெண்களை படிக்க வச்ச உங்க அப்பா என் வெறும் 19 சீட்டு கொடுக்குறாரு நான் 43 இடம் கொடுத்துருக்கேன் 43 இடம் 50 இடம் கொடுத்த போறான்னு முடியல 43 எழுதி வச்சுக்க 2019 நடக்கிற தேர்தலில்
இடம் பெண்களுக்கு 20 இடம் ஆண்களுக்கு பாராளுமன்றத்தில் கொடுப்பேன். பெரியாரை பேசி வந்த எவனும் கொடுக்க மாட்டான். பிரபாகரன் பிள்ளைகள் மட்டும்தான் பாலியல் வேறுபாடற்ற சமத்துவத்தை இந்த மண்ணிலே நிறுவ முடியும். பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்ற புரட்சிகர முழக்கத்தை முன்வைத்த தலைவன் என் தலைவன் பிரபாகரன். இச்சக்கரப்பட்டு சும்மா பேசிப்பான் பெண்ணிய உரிமை பெண்ணிய விடுதலைன்னு. பெண்ணிய உரிமைனே என்ன நாள் கொண்டாட்டிக்கிட்டீங்க பெண்ணுக்கு உரிமை நினைச்சுக்கா முட்டாப்பேர் முட்டாப்பேர். பாலுவ பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம் விடா பெண்ணிய உரிமை. அதை செய்யற பச்சை பிள்ளை நேத்து வந்த பிள்ளை நாங்க செய்யறோம் நீ செய்யல. சமூக நீதி நியமனாவது திராவிட இயக்ககரம் பேசின தொலைச்சு பெறுவேன். சமூக நீ என்ன சமூக நீதி பேசிட்டு நீ வா பேசுவோம். பிரிச்சு போட்டு எங்களை மேஞ்சு தள்ளிட்டான். எங்களுக்கும் கதை கதையா என் பாட்டன் பாட்டு நடத்தி பார்த்தான். எது நாலு மாடு கால மாடு ஒரு சிங்கத்து கதையை சொன்னான். நாலு கால மாடு ஒன்றா நின்றுச்சு சிங்கம் வந்துச்சு சிங்கத்தை நாலு மாடு சேர்ந்து முட்டி வரட்டிச்சு ஓடிட்டு அப்புறம் இது ரெண்டும் சண்டை போட்டு அகந்தையில் நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பிரிஞ்சிச்சு. ஒவ்வொரு மாடாக சிங்கம் அடிச்சு அப்படி போயிடுச்சு. இந்த கதையை எனக்கு ஒன்னாப்பில் வச்சான். அப்போவும் எனக்கு புரியல. ரெண்டாப்புக்கு வந்தேன். ஒரு தாத்தா அவருக்கு நாலு மயங்க படுக்கையில் சாக கிடக்கிறார். அப்பா நாலு மயங்களையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்கிறாரு மயங்களே ஒரு விறகு கட்டை எடுத்துக்கிட்டு வாங்கன்றாரு. விறகு கட்டை தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து அதை உடங்கிடான்னு கட்டாக கட்டி வச்சு உடைக்கிறான். நாலு மயிலும் வீரன் உடைக்கிறான் உடைக்க முடியல. ஒவ்வொரு கட்டையாக எடுத்து உடங்கிடாம என்னன்னா ஒவ்வொரு கட்டையாக எடுத்து உடச்சு போட்டுறான். இதாண்டா வாழ்க்கையில் தத்துவம். நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னா உடைக்க முடியாதா தனித்தனி இருந்தால் உடச்சு போட்டுருவாண்டான்னு. இத்தனை கதையும் படித்தோம். அப்போவே ஏறல ஒன்றா இருக்க கற்றுக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க கவியா கவி பேரரசர் ஐயா வாடியவர்களும் பாடினாரு. அப்பவும் புரியல காக்கையை உதாரணமாக சொன்னான். காக்கையை உதாரணமாக சொல்லி பாடினான். அப்போ கூட எங்களுக்கு புரியல. நினச்சி பாருங்க ஒற்றுமை எங்களுக்கு வரல. சாதி மலமா எங்களை பிரித்து பிரித்து போட்டான். திராவிட ஆண்டுட்டான். இதான் கொடுமை. இதில் இருந்து மீள்வதற்கு இந்த கொடுமையை மாற்றுவதற்கு உங்கள் பிள்ளைகள் பெரும்போராட்டத்தை செய்கிறோம். சும்மா மற்ற கட்சிகளைப் போல இது ஒரு கட்சின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஏமாற்று. இது முழுக்க முழுக்க மாற்று. வெறும் வார்த்தை மாற்று இல்லை வரலாற்று மாற்று வாழ்க்கை மாற்று வரலாற்று மாற்று. நம்ம முன்னெடுப்பது அடிமை தேசியத்தின் உரிமைக்கு நிற்கிற புரட்சிகரமான ஒரு எழுச்சிகரமான அரசியல் பேரியக்கம் தான் நாம் தமிழர் கட்சி. இது இதனுடைய இந்த கட்சியினுடைய வெற்றியை நீங்கள் பேசி பாருங்கள். உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழன் எதிர்பார்த்து காத்துருங்க. அதை புரிந்து கொள்ளணும். என்னுடைய வெற்றியை நான் வந்து கடலூரில் வாழ்கிறேன். என் அன்பு சொந்தங்கள்கிட்ட விட்டுட்டு நான் வேறு தொகுதிக்கு வேலை செய்ய போகிறேன். என் வெற்றியை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். என்னை வெள்ள வைப்பதும் வீழ வைப்பதும் உங்கள் கையில் இருக்குது. நம்பி நின்ற பிள்ளையை தோக்கடிச்சிங்கிற வரலாற்று பணி உங்களுக்கு வரணுமா இல்லை பெருவாரியான வாக்களித்து வெள்ள வைத்தார்கள் என்ற வரலாற்று பதிவு உங்களுக்கு வர வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு செஞ்சுக்கணும். நீங்கள் தான் மறுபடியும் பணத்திற்கு அடிமையாகி இனத்தை காட்டி கொடுத்தார்கள் தமிழர்கள் என்ற வரலாற்று பெரும்பலி வர வேண்டுமா இல்லை பணத்தை பொருட்படுத்தாத இனத்தின் மானத்திற்காக வாக்கு செலுத்தி அந்த மண்ணின் மகன் சீமானை வெல்ல வைத்தார்கள் என்று வரலாற்று பெரும்புகள் வர வேண்டுமா என்பதை இந்த அன்பு சொந்தங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். எனவே என் தன்மானமிக்க இனமானமிக்க என் அன்பு சொந்தங்கள் இந்த தேர்தலை ஒரு வழக்கமான தேர்தலாக பார்க்கக்கூடாது. இது ஒரு புரட்சி. அப்படிதான் பார்க்கணும். இது ஒரு போராட்டக்களம். இது ஒரு போர். நான் வந்து தமிழர் திராவிடருக்கான போர்னு பணநாயகத்துக்கும் ஜனநாயகத்துக்குமான போர்னு தீய ஆட்சி முறைக்கும் தூய ஆட்சி முறைக்குமான போர்னு தமிழனின் தன்மானத்திற்கும் அவமானத்திற்கும் இடையே நடக்கிற போர்னு இதை பார்த்துக்கிட்டு ஐயா விஜயகாந்த் அவர் பொண்டாட்டியும் போர் டேய் நாங்கள் நடத்துறது போர் நீங்கள் நடத்துறது அக்க போர் இதை போய் பேசிக்கூடாது. பெரிய மனுஷங்க சண்டை போட்டுக்குள்ள குறுக்க குறுக்க ஓடக்கூடாது அடிபட்டுரும். புரியுதா நாங்கள் போர் நடத்திக்கிட்டு இருக்கோம் வெளியிடங்களை வேடிக்கை பார்க்கணும். இது தமிழர் திராவிட போர். ஏடையில் வந்துக்கிட்டு நானும் நாட்டாளவே நானும் ரவடி தான் நானும் ரவடி தான் நான் நாட்டாளவே நான் நாட்டாளும் எல்லாம் பேசக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப தப்பு. பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது சிறுத்தையை வெளியே வெளியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புலியென செயல் செய்ய புறப்படு.
நம்பினை பகலினை நள்ளிருள் என்று சிம்பு பறவையே சிறகை விரி எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவிழி இங்கும் நாட்டிற்கு இழிகழுதை ஆட்சியா கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கன்பாரெனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழிப்பற்றெங்கே வெளிப்புற்று எழு எழுப்புறாய் எங்க பாட்டு இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியை எம் பூணாம் என்றும் மையம் ஆண்ட வந்தமிழ் மறவே கையிருப்பை காட்ட எழு என்கிறார் இத ஒரு தடவை விஜயகாந்த் சொல்லிடுறார் நான் ஓட்ட போட்டு போயிருக்கேன் ஒரு தடவை சொல்லிரு சரி இந்த பாட்டை எழுதுனதாவது யாருன்னு சொல்லிரு பாபு செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடு நடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்தது என்று குந்தி குரல் எடுத்து கூவாயோ கருங்குயிரே என்று கூனானது யாருன்னு சொல்லியிருந்த ஒரு தடவை பார்க்குறேன் ஐயா ஸ்டாலினை எழுதி வச்சு படிக்காம சொல்ல சொல்லுவார் சொல்லு சும்மா வந்த மனவெட்டலாம் அவர் எழுதி வச்சுட்டு ஆகையினாலே அந்த வகையிலே இதை செய்வேன் என்று சொன்னார்களே செய்தார்களா நீங்க என்ன செய்ய நீங்க என்ன நீங்க நீங்க இதை பேசுற ஏய் பேசிக்கிட்டு இருக்கோம்ல நாங்க செயலடிதான் சரியில்லை செயலடிதான் கொடுமைக்காரி சர்வாதிகாரி ஊழல் லஞ்சம் எல்லாம் நெஞ்ச மோசமான ஆட்சி சொல்றதுக்கான தகுதி உங்களுக்கு இல்லை செயலிதாவை பெத்து போட்டது நீங்களும் ஒப்பனும் தானே செயலிதாங்கிற ஒரு கொடுமைக்காரி உங்க குழந்தைதான் ஐயா கருணாநிதி ஐயா மட்டும் காமராஜ் கக்கனா இருந்திருந்தா எதையா எம்ஜிஆர் ஜெயலலிதா எதையா எம்ஜிஆர் ஜெயலலிதா உங்க கொடுமையின் குழந்தைதான ஐயா ஜெயலலிதா இலையும் கிளையும் தானையா எம்ஜிஆர் ஜெயலலிதா வேறு உங்க அப்பா தானே ஐயா உங்க அப்பா தானே இந்த வேறு கால கொடுமை ஊழல் லஞ்சத்தை யார் பேசுறது மதுவ ஒழிக்க எவன் பேசுறது தெரியலையா தாலியை அத்துக்கிட்டு ஓடுற திருட்டு போயிடும் ஆமா ஓடுறான் ஓடுறான் பிடிங்க என்ன அப்படி இருக்குமோ ஊழலை உருவாக்குனதே வேண்டிதான் ஊழலை கண்டுபிடிச்சது எல்லாம் அயோக்கியத்தனம் ஊழலை ஒழிக்கணுங்கிறான் காதில் கேட்குது லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிறான் காதில் கேட்குது மதுவை ஒழிக்கணுங்கிறான் காதில் கேட்குது நாங்கள் ஒரு முடிவெடுத்துட்டோம் ஊழல் லஞ்சம் அது மூனை ஒழிக்கணும்டா இதுக்கு மொத்த பேரையும் ஒழிக்கணும்டா ஒழிச்சா தான் ஒழிக்க முடியும் வாங்கடா அடிக்கணும் அடிக்கணும் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறாங்க எல்லாம் கண்ணு முன்னாடி லட்சக்கணக்கா என் இனச்சாவு அதை பத்தி பேச இந்த நாட்டில் ஒரு நாக்கு இல்லை லட்சக்கணக்கா 90,000 விதவைகள் இன்னும் அந்த நாட்டில் பல்லாயிரக்கணக்கான அக்கா தங்கச்சி கற்பழிச்சு கொண்டான் சிங்களை பல ஆயிரக்கணக்கில் இந்த பிஞ்சு குழந்தைகள் கறிக்கட்டையா கறி விழுந்துச்சு கேட்க பேச ஒருத்தன் இல்லை என் இனச்சாவுக்கு பேசாத அரசியல் இந்த நாட்டில் எதுக்கடா இருக்கு அதை தடுக்க அது அதுக்காக பேசாத அதிகாரம் எதுக்குடா தமிழனுக்கு அதை பேசுறதுக்கு ஒருத்தனும் இல்லை வெறும் ஊழல் லஞ்சத்தில் வந்து நிற்கிறான் ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்றதுல யாருன்னு பாருங்க அறிவார்ந்த எனது சொந்தங்கள் புரிந்து கொண்டு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தரணும் குறிப்பாக எனக்குங்கிறது நான் இல்லை உங்களுக்காக தான் வாக்கு கேட்குறேன் எல்லாரும் அவருக்கு கேட்பாங்க நான் எனக்கு கேட்கல நமக்காக கேட்குறேன் நம்ம இனத்துக்காக கேட்குறேன் நான் ஓட்டு கேட்கல நம்ம இனத்தின் உரிமையை கேட்குறேன் உரிமையை கேட்குறேன் நான் என்றால் நான் இல்லை இந்த கூடத்தில் இருக்க ஒருத்தன் ஆளலாம் இந்த கையில் இருக்கிற இந்த குழந்தை இந்த நாட்டாளலாம் ஆனால் மான தமிழ் மகன் தான் தமிழர் மண்ண ஆளணும் அவன் இனத்தின் உரிமை ஆளும்போது என்ன நடக்கும் அவனுக்கு துடிப்பும் துடிக்கும் என் மீனவனை அடிச்சா துடிப்பான் நான் துடிச்சேனே என் மீனவனை அடிச்சா அவன் மாணவனை அடிப்படான்னு அதுக்கு ஒண்ணுமே செய்யாம விட்டுக்கலாம் கருணாநிதி என்னை தூக்கி 5 மாசம் தேசிய பாதுகாப்புல போட்டாரு அப்படின்னா அவர் யாரு நான் யாரு நீங்க தான் புரிஞ்சுக்கணும் நினைச்சு பாருங்க நீங்க பார்த்து பார்த்து செய்வான் என் மண் வளம் களவு இருக்குமா என் மலைகள் வெட்டி ஏற்றப்பட்டிருக்குமா என் காடுகள் ஏற்றப்பட்டிருக்குமா என் நீர் உறிஞ்சி விற்கப்பட்டிருக்குமா மீத்தேன் எரிகாற்று பிரச்சனை வருமா அணுகுல வருமா கையில் எரிவாயு வருமா காவிரி நதிநீர் உரிமை சிக்கல்லாம் உருவாகி இருக்குமா ஒரு மண்ணின் மகன் ஆண்டிருந்தா என் இனப்படுகொலை நிகழ்ந்திருக்குமா 20 பேரை காட்டுக்களை சுற்றுப்பானா 840 மீனவனை இந்திய கடல் நிலைக்குள் சுற்றுப்பானா சொல்லுங்க பாப்போ இப்போ நான் முதலமைச்சர் சிங்கள மீனவனை கைது பண்ணி உள்ள போட்டுருவான்னு நினைக்கிறீங்களா தொடணுங்கிற எண்ணம் கூட வராது ஒரு மீனவனை தொட்டா 500 சிங்களம் சிறைக்கு வந்துடுவாங்க தூக்கி உள்ள வச்சு அமைக்கி விட்டுருவேன் 5 லட்சம் பேர் இருக்கான் சிங்களம் எங்கெங்க இருக்கான்னு எனக்கு தெரியல டக்கு டக்குன்னு போடுவேன் வழக்க
என் மீனவன் என்ன சொல்லி நீ போடுற எல்லை தாண்டி வர்றான் உள்ளதுக்கு போடு சிறைக்குள்ள அடைக்கிறதுக்குள்ள 500 பேரை பூட்டிடுவேன் உள்ள கஞ்சா வச்சிருந்தான் அவீன் வச்சிருந்தான் செலக்டின் குச்சி வச்சிருந்தான் அவனை பெத்தவன்லாம் அங்கே கையா அம்மையான் கத்துவான் எங்கள் முதலமைச்சர்கள்லாம் ஐயா கலைஞர் வந்தாலும் அம்மையார் ஜெயலலிதா வந்தாலும் இமெயிலு இன்டர்நெட்டு வாட்ஸ்அப்பு வைபரு எல்லாம் இளவு வந்துருச்சு இவன் பழைய போஸ்ட் மாஸ்டரில் முதலமைச்சராகணும்னு கடிதம் எழுதியிருக்காங்க கடிதம் இப்போ இவன் கடிதம் எழுதுறாங்கள நம்ம ஆள் பிரதமருக்கு சிங்களம் எழுதுவான் பிரதமர் கடிதம் நம்ம காதில் பஞ்சு வச்சு படுத்துக்கிற வேண்டிதான் அதர் மே ஷாத் மேகே இதர் மேகே ஹே திஸ் ராங் மேகே வராங்க கூட யாழை விட சொல்ல வேலை விடுறேன் இப்படி ஓங்கி அடிக்க ஒரு ஆன்மகன் இல்லாதனால நம்மளை ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கான் தொலைச்சி பெறுவேன் அவனுக்கு தெரியும் ஏறி உட்கார்ந்தவன செட்டப் அவன் சொல்கிறான் நானா சொல்கிறேன் சிங்கள எதிர்கட்சி தலைவன் சொல்கிறான் ஜெயலலிதா உள்ளதுக்கு போட்டான் மேயர் ஜெயலலிதா பெங்களூரில் சிறையில் பட்டாசு வெடிக்கிறான் சிங்களனும் பட்டாசு வெடிச்சு இனிப்பு கொடுக்குறான் கன்னடனும் பட்டாசு வெடிச்சு இனிப்பு கொடுக்குறான் இந்த அம்மா காவிரி நதிநீருக்கு நின்னதுனால அந்த இலங்கைக்கு எதிராக தீர்மானம் போட்டதுனால அவனும் இவனும் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறான் எதிர்கட்சி தலைவன் சொல்கிறான் ஜெயலலிதாவின் குரல் மௌனமாயிருச்சுன்னு கொண்டாடாதியே அதை விட ஆபத்தான ஒருத்தன் மேலே ஏறி வர என்னை தான் சொல்கிறாங்க ஆபத்தான சீமானுக்கிட்ட மட்டும் அதிகாரம் போச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு எண்ணி பாருங்கன்றான் தெரியுதுல்ல தொலைச்சி போய் அவனுக்கு 1.5 கோடி பய சிங்கள பைய நாங்கள் 13 கோடி ஓங்கி மொத்தமாக எச்சு தும்பணும்னா எந்திரிக்க மாட்டேன் ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கேன் எங்களை இந்திய அரசு எங்களை கொன்றுவிக்குது 2 கப்பற்படை கடற்படையே கப்பலை இப்போ வந்து பரிசு கொடுக்குது கோவாவில் செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த அமைச்சர் வந்து பார்வையிடுறாரு என் ஆத்தாள பெங்காசில் என்னையை கொள்றதுக்கு கப்பல் கொடுக்குது இந்தியா என்னை பைத்தியக்கார பக்கம் சீமா முதலமைச்சர் என்ன வேணும் ஏ இங்கே வா சிங்கள உனக்கு யாருன்னு நண்பன் நான் உனக்கு யாருன்னு கேட்பேன் எப்படி கேட்பேன் பாரு என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்கள உனக்கு நண்பன் தான் நான் யாரு ஹூ ஐயா சொல்லு நான் யாரு அவன் உனக்கு நண்பனா நான் யாரு முடிவு பண்ணி சொல்லு நான் வேணுமா அவன் வேணுமா இந்த நாடு நாடாவதற்கு முன்பு இருந்த நாட்டில் வாழ்றேன்னா இந்த நாடு நிலம் விடுதலை அவருக்கு செக் எடுத்திருக்கேன் தூக்குள் தங்கியிருக்கேன் செத்துருக்கேன் சிறைப்பட்டிருக்கேன் சிங்கள என்ன பண்ணியிருக்கேன் என்னை விட அவன் வேணா அவனை வச்சுக்கிட்டு என்னை விடு இல்லை நான் தான் வேணா அவனை விடு இந்த முடிவு எடுக்கணும் இதை கேட்க ஒரு ஆள் இல்லாமல் சிங்கள நட்பு நாடு நட்பு நாடு எந்த நட்பு நாடு அவங்க நாட்டு மக்களை 840 பேரை சுட்டுக் கொள்ளுது இத்தனை பேரை சுரையிலுக்கு போடுது பாகிஸ்தான் விளையாட்டோட நீ ஒன்றா இருக்கிறது இல்லை அவனே எல்லை தாண்டி வந்தால் அவன் இந்திய மீன் ஒன்று சுடுறது இல்லை தூக்கி உள்ளதான் வைக்கிறான் போராடி வெளியில் கொண்டாடுறான் பாகிஸ்தான் பகை நாடுங்கிறாங்க ஒரு மீன் அவனே எல்லை தாண்டி வந்தாலும் சுட்டதில்லை இப்போ நட்பு நாடுனா 840 பேரை சுட்டுருக்கான் இன்னைக்கு வரைக்கும் கைது உள்ளது இப்போ பைத்திய கரப்பு எல்லாத்தையும் மொத்தமாக முடிக்கணும் ஒரே வழிதான் இருக்கு அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை மனசில் வச்சுக்கணும் அதிகாரம் மிக வலிமையானது நமது அதிகாரம் நம் மக்களுக்கானது அன்பார்ந்த மக்களே அதை விட்டால் வேறு வழி கிடையாது இது 5-க்கும் 10-க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் ஓட்டு போட்டது போதும் நிரந்தரமாக அந்த வறுமைகளை ஒழிக்கணும் 500 ரூபாய்க்கு அரிசி விற்றாலும் வாங்கி சாப்பிட்ற பொருளாதார வலிமை வசதி நமக்கு வரணும் அதுக்கான வேலையை உங்கள் பிள்ளைய செய்வோம் ஒன்றும் செய்வேணா சத்தம் படாமல் ஓட்டப்பட்டு வந்து படுத்துக்கிறது மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம் ஒன்றும் செய்வேணா ஒன்றும் செய்வேணா இதுக்குனே வந்து நின்றுக்கிட்டு இருக்கான் நெஞ்சு வடிக்க கத்திக்கிட்டு இருக்கோம் எதை பற்றியும் கொலப்படாத ஓட்டு இரட்டை இலை இல்லை நம்ம சின்ன உதய சூரியனில் நம்ம சின்ன நம்ம இனத்தின் சின்ன இனி இரட்டை மெழுகுத்தி தான் ஓட்டு விடுங்க ஓட்டு விடுங்க எதை பற்றியும் கொல்லப்படாதிய பிள்ளை நாங்கள் இந்த மேற்கூரை இல்லையா இந்த சிப்காடு தொழிற்சாலையா இந்த கடிலாரியா நான் பிரச்சனையை கேட்க வரல தீக்க வந்துடுவோம் இனிமேல் போட்டு முறையிட்டு கொண்டு அம்மையார் ஜெயலலிதா நான் வந்தா அதை செய்வேன் நீ வந்தா அதை வச்சுன்னா நான் ஒரே வார்த்தையை கும்பிடு ஐயா நீங்கள் ஆணியே பிடுங்க வேணாம் இப்போ வாங்க இப்போ வாங்க நீங்கள் ரொம்ப நாளாக இது பண்ணும் போது நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் பார்த்துக்குறோம் என் மக்கள்கிட்ட ஒன்றே ஒன்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன் மலையாளிகள் நாட்டை ஆண்டு மலையாளி நாட்டை ஆண்டு மான தமிழ் மக்கள் வாழ்ந்து பார்த்துட்டியே கன்னடர் நாட்டை ஆண்டு என் அன்பு சொந்தங்கள் வாழ்ந்து பார்த்துட்டியே தெலுங்கர் நாட்டை ஆண்டு வாழ்ந்து பார்த்துட்டியே ஒரு தடவை தான் உங்கள் பிள்ளைகள் பச்சை தமிழ் பிள்ளைகள் இந்த நாட்டை ஆளணும் ஒரு தடவை தான் வாழ்ந்து பாருங்களேன் எப்படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்குன்னு தான் பாருங்களேன் பூமியின் சொர்க்கமாக இந்த தேசத்தை மாற்றி படைப்போம் அவ்வளவு கனவோடு நிற்கிறோம் பிள்ளைகள் 500 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்கிற கனவோடு நின்ற தலைவன் என் இன வரலாற்றில் ஒரே ஒரு தலைவன் தான் அவன் என் தலைவன் பிரபாகரன் தான் அவன் கண்ட கனவைத்தான் காகிதத்தில் வடித்து 306 314 பக்கத்தில் ஆட்சி வரைவாக கொடுத்துருக்கேன்
அறுநூறாயிரம் ரூபாய் பக்கங்கள் கூட நான் வடிக்க முடியும், ஆனால் பல துளி கனவுகள் ஒரு துளியை கொடுத்துருக்காங்க. என் தம்பி ரவிமரியா காட்டி பேசிட்டு இருந்தார், படித்து பாருங்க. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, தற்சார்பு, பசுமை, பொருளாதாரம், இதை இந்திய நாட்டில் ஒரு அரசியல் தலைவன் பேசுகிறானான்னு பாருங்க. இல்லை தமிழ்நாட்டில் ஐயா கலைஞரோ அம்மையார் ஜெயலலிதாவோ அல்ல ஐயா விஜயகாந்தோ பொருளாதார கொள்கையை பற்றி பேசுகிறாங்களா, பேசுவாங்களா? நான் பேசுனதுக்கப்புறம் எல்லா முதலமைச்சரும் அமைச்சரும் அரசு மருத்துவமனையில் எடுத்து வைத்தியம் பார்ப்பாங்களா? இது இத்தனை ஆண்டுகள் ஏன் பேசலை? என் எச்சிலிருந்தான் பல பேர் கட்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன பேசுகிறான்னு மானங்கள். எனவே என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள், நீங்களாவது இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் எதையாவது செய்யணும்னு நினைங்க. உங்கள் மேலே அளவு கடந்த பற்று வச்சுருக்குதா, பாசம் வச்சுருக்கனால தான் ஒரு அண்ணன் இப்படி கத்திரி கிடக்கிறேன். என் கைகளை வலிமைப்படுத்துங்க, கைகளை வலிமைப்படுத்துங்க. இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, அடைவதற்கு விடுதலை என்கிற புனித கனவு இருக்குது. எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்கள், நமது சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி. 2016 மே 16 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற அந்த முழக்கத்தை மனதில் பதிய வைத்து கொண்டு இரட்டை மெழுகுவர்த்திக்கு வாக்கு செலுத்துங்கள். நீங்கள் எடுக்கும் முடிவு நம் இனத்திற்கான விடிவு. நம் ஒவ்வொருவரின் வாக்கும் நம் இனம் காக்கும், மண் காக்கும், தமிழர் மானம் காக்கும் என்பதை மனதில் பதிய வைத்து கொண்டு வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள். உங்கள் பிள்ளை எனக்கு, நான் தலைவனாக வேட்பாளராக வரவில்லை, உங்கள் பிள்ளையா பிள்ளையாக உங்கள் உடன் பிறந்தவனாக வந்து உங்கள் இடத்திலே நமது இந்த என் வெற்றிக்கான உங்கள் மதிப்புமிக்க வாக்கை கேட்கிறேன். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து என்னை வெற்றியை பெறச் செய்யுங்கள். எனது வெற்றி நம் இனத்தின் வெற்றி. என் குரல் தமிழ் தேசிய இனத்தின் உரிமை குரல். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும், நாம் தமிழர் அரசதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.